மில்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் வந்து ஹிட்லரை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி செஞ்சவர். ஏன் வந்து ஹிட்லருடைய பிஹேவியர் அப்படிங்கிறது இந்த அளவிற்கு இருந்தது அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு, ஒரு தனி மனிதனுடைய ஒரு முயற்சி என்பது, ஒரு தனி மனிதனுடைய அந்த ஒரு ஆதிக்க மனப்பான்மைங்கிறது, ஒரு அதிகாரத்துவ மனப்பான்மை என்பது எப்படி மற்றவர்களை வேலைக்கார அளவிற்கு, அதாவது மற்றவர்களை அடிமையாக மாற்றி அவரிடமிருந்து வேலை வாங்குகின்ற அளவிற்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து உண்டாக்குச்சு, எப்படிப்பட்ட ஒரு சைக்காலஜி அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மில்கிரம் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத ஒன்று செஞ்சார். அதாவது குறிப்பிட்ட இருக்கக்கூடிய ஒரு காலேஜினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு, குறிப்பிட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் எல்லா பேருமே இது ஒரு ஜெயில், இந்த ஜெயிலில் ஒரு கைதிகளாக இருங்கள். இன்னும் மற்ற ஆட்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ரொம்ப சில ஆட்களை வச்சு அவங்கள வந்து கூப்பிட்டு, நீங்கள் எல்லா பேருமே இந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய என்னது ஒரு வார்டனை வந்து இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த வார்டன் விசஸ் கைதிகள் இவங்க எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்திற்கு அப்படியே வேறு எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலை, நீங்கள் ஜெயில் வார்டன், நீங்கள் ஜெயில் கைதிகள், எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. உடனே இந்த வார்டன் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கைதிகள் எல்லாத்தையும் வேலை வாங்க ஆரம்பித்தாங்க. முதல் முறையாக 2-3 நாட்கள் அப்படிங்கிறது போக 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 இந்த வார்டனுடைய மென்டாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இருக ஆரம்பித்தது. அது எந்த அளவிற்கு போச்சு அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வேலை வாங்கிட்டு இருந்தவங்க இந்த ஃபஸ்ட்டு நாள் செகண்ட் நாள்லாம் இதனுடைய ஃப்ரெண்டு ஜஸ்ட் நடிக்க வந்திருக்க, ஸோ நடிப்போம் வெறும் நடிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக வேலை வாங்கிட்டு இருந்தவங்கள அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய மென்டாலிட்டி என்பது மாறி போய் அந்த வார்டன்கள் எல்லா பேருமே அந்த கைதிகளை வந்து அடிமைப்படுத்துகின்ற அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய மென்டாலிட்டிங்கிறது மாற ஆரம்பிக்குது. அப்படி மாற ஆரம்பிக்கும் போது என்னாக ஆரம்பிக்குதுன்னா, அது ஒரு பக்கம் தாண்டி அவர்கள் ஒரு வேலையை வந்து சரியாக செய்யாத பட்சத்தில் அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அந்த தண்டனைங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நாளில் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. கடைசியாக அவரை நரபலி இருக்கின்ற அளவிற்கு, அதாவது உயிரை வந்து பறிக்கின்ற அளவிற்கான தண்டனைகள்லாம் விதிக்கப்படுகின்ற அளவிற்கு அந்த ஒரு சூழ்நிலை என்பது மாறிவிடுகிறது. அந்த அளவிற்கு ஒரு வார்டனாக இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியை வந்து அவங்க உள்ள வச்சுக்கிட்டனால வந்து இந்த அளவிற்கு அவங்களோட வந்து அவங்களுடைய அந்த சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன், அந்த பிஹேவியரல் ஃபங்க்ஷன் எல்லாமே மிகப்பெரிய அளவில் வந்து மாறிச்சு. அப்படி மாறுறதன் மூலமாக, இதன் மூலமாக இவங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன, கிட்டத்தட்ட 3 வாரங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை நடக்கணும்னு நினச்சாரு. பட் 3 வாரங்கள் அது போகலை. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னும் அதாவது 2வது வாரத்திலே அவர் வந்து நிப்பாட்டிட்டாரு. இன்னும் 1 வாரம் போனதுன்னு சொன்னால் ஒருவேளை உயிர் பலி ஏற்புன்ற அளவிற்கு, அந்த கைதிகளை வந்து இவர்கள் அடித்தே கொள்ளுகின்ற அளவிற்கு மாறிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணார். அதன் மூலமாக சில டெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த வார்டனுக்கும் இந்த கைதிகளுக்கும் கொடுக்கப்பட்டது. அதற்கப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பிறகு அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த வார்டனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்புங்கிறது ஜஸ்ட்டு கைதிகளை ஒரு மேலாண்மை பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு எப்படி இந்த வார்டன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு அவங்கள வந்து தள்ளுறாங்க, இந்த அளவிற்கு அவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், இதற்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் வந்து மில்கிரம் வந்து முன்னாடி வச்சார். அது என்னென்னா, வேறு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு ஒபேயிங் த லா, அவ்வளோதான் விஷயம். நான் வந்து என்ன எனக்கு வந்து இடப்பட்ட ஒரு கட்டளைக்காக, அந்த கட்டளையை சரியாக செய்வதற்காக எந்த மாதிரியான ஆட்களையும் வந்து அடிமைப்படுத்துவதற்காகவும் கொடுமைப்படுத்துவதற்காகவும் நான் தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஜஸ்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்க்காக, ஜஸ்ட்டு ஒரு விதமான ஆர்டருக்கு ஒபே பண்ணணுங்கிறதுக்காக இந்த அளவிற்கான ஒரு முயற்சியை இந்த வார்டனுடைய, இந்த வார்டனாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க செஞ்சாங்க. ஸோ வெறும் எந்த விதமான ஒரு காசு அப்படிங்கிறது வந்து இந்த வார்டனுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டாங்க, இது வெறும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது தான், இது ஒரு 3 வார எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டாங்க. ஸோ இதன் மூலமாக எந்த விதமான பலனும் கிடைக்காத போதும் கூட, ஜஸ்ட் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்பது திறம்பட செய்யணுங்கிறதுக்காக மட்டுமே வந்து இந்த அளவிற்கு அவர்களை அடித்து கொடுமைப்படுத்தி கடைசியாக கொள்வதற்கு முயற்சி எடுக்கின்ற அளவிற்கு இவங்களுடைய மென்டாலிட்டி என்பது மாறிப்போச்சு. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொன்னால், அந்த ஹிட்லருக்கு கூடிய அதே மாதிரியான ஆட்கள், அதாவது அந்த கல்ச்சரில் வளர்ந்த ஆட்களின் மூலமாக இந்த மாதிரியான ஒரு விஷயம், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது பண்ணப்பட்டுச்சு. ஸோ இப்படித்தான் வந்து ஹிட்லர் அப்படிங்கிற இறந்ததுக்கு பிறகும் கூட அதனுடைய கலாச்சாரம் என்பது இப்படிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பை தான் அந்த காலத்தில் வந்து அது எடுத்து காட்டுச்சு. இப்படித்தான் நம்மளுடைய கலாச்சாரத்துலேயும் நாமளும் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து பெரிய அளவில் வந்து அவங்க வந்து படிச்சிருக்காங்க, படிக்கலை, அறிவு இருக்குது அறிவில்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பலவிதமான ரிஸ்க் எடுத்து பலவிதமான முயற்சிகளை செஞ்சு அவங்க பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கத்தில் இல்லையா. அவர்கள் அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தி அடுத்தடுத்த கடத்துக்கு போகிறாங்க, அதிகாரத்துக்கு போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு அரசியல் விஷயத்துக்கு போகிறாங்க, அடுத்தடுத்து ஒரு பக்கம் பண்ணுறாங்க.
ஆனால் ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக்கானா, கடைசி வரைக்கும் ஒபேதலா ஒபேதலாங்கிறது போல வந்து கடைசி வரைக்கும் தனக்கு ஒரு எஜமானை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலைமையை கொண்டவர்களாக மட்டுமே இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவை வந்து ஒரு எஜமான், அவர்களுக்கு தேவைங்கிறது ஒரு சம்பளம் என்பது, அந்த சம்பளம் என்பது ஒரு எஜமானால் தான் கொடுக்கப்பட வேண்டுமே ஒழிய, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ அல்லது நான் வந்து இப்படி பண்ணியோ அப்படி பண்ணியோ என்னுடைய சொந்த முயற்சியின் மூலமாக அது கிடைக்கப்படாது. என்னுடைய எஜமான் என்பவர் தான் எனக்கு தெய்வம். நான் என்ன வந்து அவங்க நம்ம வேலை செஞ்சாலும் கூட அவருடைய மென்டாலிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் வேலை செய்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அவர் எனக்கு சம்பளம் போட்டு தர்றது தான் பெரிய விஷயம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலைமையில் தான் நாம் பழக்கப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது எப்படியோ ஏதோ தெரியாமல் ஏதோ பலவிதமான படையெடுப்புகள் மூலமாக நம்மளுடைய இந்தியாவிற்கு வந்து பலவிதமான படையெடுப்புகள் வந்தது, அதன் மூலமாக பலவிதமான ஆதிக்க மனப்பான்மை என்பது என்று என்கின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து மக்களின் மூலமாக வேரூன்றப்பட்டது. இன்றைக்கு அவர்கள் அப்படியே இருக்கிறாங்க, ஆனால் நாம் எல்லாம் அடிமையாக பழக்கப்பட்டவர்கள் எல்லாமே இப்பொழுதும் ஏதாவது ஒரு எஜமானை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை எப்படித்தான் ஒழிக்கிறது, இந்த ஒரு பழக்க வழக்கத்தை எப்படி தான் மாற்றுறதுன்னு சொன்னால், முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான தேவை என்பது என்ன. அந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்வதற்காக நமக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதார தேவை என்பது என்ன. அந்த பொருளாதாரத்தை தேவையை நாம் செய்யணும்னு சொன்னால், இந்த உலகத்தில் நான் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு செஞ்சு கொடுக்கணும் இல்லையா, அதற்கு என்ன, அந்த ஒரு விஷயத்தை நான் எப்படி செய்வது, என்னென்ன விஷயங்களை செய்வது, ப்ளஸ் இந்த கலாச்சாரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உலகத்தில் என்னென்ன தேவைகள் என்பது இருக்கிறது, அதை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவிற்கு என்னுடைய திறமையை நான் எப்படி வளர்த்துக்கொள்வது, அப்படி திறமையை வளர்த்துக்கிட்டு எந்த இடத்துல அந்த ஒரு தேவை இருக்கிறது, அதை நான் எப்படி தேடிப்போவது, அதை தேடுவதற்கான வழி என்பது என்ன, அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் யோசிப்பதற்கான அறிவு திறமை என்பது சாதாரண படிப்பறிவு கூட இல்லாத ஆட்களிடமிருந்து தொடங்கி மிகப்பெரிய அளவில் படித்த ஆட்களிடமிருந்து வரைக்கும் எல்லா விதமான ஆட்கள்கிட்டையுமே ஒரு ரூபா கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்களிடமிருந்து தொடங்கி கடைசியாக லட்சோப லட்சம் வைத்திருக்கக்கூடிய ஆட்கள் வரைக்கும் வந்து அனைவருக்குமே அறிவு என்பது பொதுவானது. நீங்கள் சிந்திக்கிறதுக்காக யாரும் உங்ககிட்ட காசு கேட்க போகிறதில்ல இல்லையா, நீங்கள் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் படிச்சிருந்தால் தான் சிந்திக்கணும் அப்படின்னு யாரும் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்லை. அதனால் நீங்கள் வந்து யூ ஆர் ஃப்ரீ டு திங்க், நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை யோசித்து பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு அடிமை முறைத்தரமான ஒரு கலாச்சாரத்தை, எஜமானை தேடுகின்ற ஒரு கலாச்சாரத்தை விட்டொழியுங்கள். நீங்களே உங்களுக்கு எஜமானாக ஆவதற்காக மட்டுமே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு நீங்களே உங்களுக்கு எஜமான ஆவதற்கான எல்லா விதமான முயற்சிகளும் செய்யுங்க. தட் இஸ் வாட். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, எனக்கு மனோரீதியான இந்தந்த மாதிரியான சிக்கல் எல்லாமே இருக்கிறது, என்னோட லட்சியத்தை நோக்கி நான் நகர்றதற்கு பலவிதமான சிக்கல் என்பது மனோரீதியாக எனக்கு இருக்கிறது, வாழ்க்கை ரீதியாக எனக்கு இருக்கிறது, நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்காக நீங்கள் கால் பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ்